நான் உங்கள் ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு சொல்ல திருத்தவை பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நம்ம நினச்சப்போ நம்ம முழிச்ச பிரிஸ்காக இருந்து நம்ம வேலைகளை பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். அது நினச்சப்போ இப்போ தூக்கம் வருது தூங்கணும் அப்படிங்கிற மோடுக்கும் நம்மளால் போக முடியும். ஸோ நினச்சப்போ தூங்கிறதுக்கும் நினச்சப்போ முழிச்சிட்டு நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கும் ஒரு சின்ன எளிமையான மூச்சு பயிற்சி, இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அப்போ நீங்கள் தூங்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மூக்கில் வந்து இரண்டு துவாரங்கள் இருக்குது. இந்த இரண்டு துவாரங்களில் வந்து நீங்கள் வலது பக்க மூக்கை வந்து இப்படி மூடிட்டு வலது பக்கத்தை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது பக்க துவாரம் மூலமாக நீங்கள் மூச்சை விட்டீங்க அப்படின்னா, இந்த இடது பக்க மூக்கில் ஒரு 20 வாட்டி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்களேன், மனசில் கவுண்ட் பண்ணிவிட்டு 20 வாட்டி இந்த மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களை வந்து இது வந்து ஈடா எனர்ஜி அப்படின்னு, இது ஈடா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த மூச்சு பயிற்சி. ஈடா எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களை ரிலாக்ஸேஷன் மோடுக்கு கொண்டு போய் உங்களை தூங்குறதுக்காக இது பண்ணுறது, ஆயத்தப்படுத்துறது. இப்போ அதே இல்லை, நான் இப்போ பாடம் நடந்துட்டுருக்கு எனக்கு தூக்கமாக வருது நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இடது பக்க துவாரத்தை மூடிட்டு வலது பக்க துவாரத்து மூலமாக அதே மாதிரி ஒரு 20 வாட்டி கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூச்சை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பிங்களா எனர்ஜியை தூண்டி விடுது. இந்த பிங்களா எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரிஸ்காக இருக்கக்கூடியது அட்ரினல் கிளாண்டை தூண்டிவிட்டு அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்ட்டு உங்களுக்கு மூளையை தூண்டி விட்டு ஒர்க் பண்ண வைக்கிறது இந்த பிங்களா எனர்ஜி. ஸோ இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நீங்கள் நினச்சப்போ நீங்கள் தூங்கிறதுக்கும் நினச்சப்போ நீங்கள் முழிச்ச உங்களுடைய வேலைகளையோ படிப்புலையோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் இதை சர்ச் பண்ணி உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இதை நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டேன். முயற்சி செய்யுங்க, பலன் பெறுங்க. நன்றி.